மேப் நம்பிட்டு வந்தா இங்க பாருங்களேன் எப்படி வழிகாட்டிருக்கு. அவங்களே கரெக்டாக தான் சொன்னாங்க இதில் தான் வரணும் அப்படின்ட்டு. இதில் வண்டி போகாது, சுற்றி போய்க்கலான்னு பார்த்தா இதில் சுத்தமாகவே போகாதாட்டுங்கிறது. காய்ஸ் ரோடு பாருங்கள், இதில் போகணுமாமா, இதில் போய் சுற்றிட்டு வரணும். அதாவது இது வந்து சுற்று மேப்பை ஃபஸ்ட்டு காட்டினது வந்து நே டேரெக்டாக போகிறது வந்து அதில் ரைட்டில் போகணும், அதில் வந்து சுத்தமாகவே வண்டி போகாது. சரி சுற்றியாவது போய்க்கலாம் அப்படின்ட்டு இதில் வந்தால் இப்போ சுத்தமாகவே போக முடியல, அவ்வளோ சின்னதாக இருக்குன்ட்டு. இதில் வேறு எதாவது வழி இருக்குமான்னு தெரியலையே. நம்ம போன தடவை சின்ன வழியில் வந்தோம்ல, சுத்தமாக வழி இல்லாமல் ஊருக்குள்ளே போய் போனோமே. ஆனால் இங்கே என்னடானா இது அதே மாதிரி தான் இருக்குது. ஓ வழி பாருங்கள், இதில் உண்டு வண்டி இவ்வளோ பேர் லாரி நிற்குது. அவங்கள கேட்டால் அவங்க அசால்ட்டாக கேட்டுவாங்க. இப்போ நான் இதில் நான் எப்படி வண்டியை திருப்பணும்னு எனக்கு இப்போ மண்டே பெரிய குழப்பமாக இருக்குது. இதான் ஆட்டி கேட்டு திருப்பணும் கைஸ். இந்த மாதிரி கிரிட்டிக்கலான இடத்துல வண்டி ஓட்டுறது தாங்க ரொம்ப சிரமம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு நான் முதல் வண்டி திருப்பிக்கிறேங்க. எவ்வளோ தூரம் ரிவேஸ் போகிறதுன்னு தெரியல, எங்கே திருப்ப போகிறோன்னு தெரியல, ஆனால் போயிட்டுக்கிறேன். உண்மை இது இந்த மாதிரி நேரத்தில் தாங்க சென்னை வர்றதுக்கே பிடிக்க மாட்டேங்குது எனக்கு. இப்போ நான் வந்துட்டுருக்கிறேன்ல, இந்த வழியில் தான் மெயின் ரோடே காட்டுச்சு. சரி இதில் எப்படி போகாது அப்படின்றதுக்காக தான் நேராக போனது. ஆனால் பட் இதில் தான் திருப்புவோன்றது எனக்கு இப்போ தான் தெரியுது. அந்த கைது இது ஏன் நான் இவ்வளோ கிரிட்டிக்கல் சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்தேன் பார்த்தீங்களா, அந்த ரோட்டை இப்போ திருப்பி போகிறேன், அதை காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் அங்கேயே டவுட் பட்டேன், சரி இருக்க ரோடு வர, ஏன்னா ஒவ்வொரு இடத்துல சின்னதாக இருக்கும், ஒவ்வொரு இடத்துல பெருசாக இருக்குமா. சரி கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும் சின்னதாக இருக்கும் போல், அந்தாட்டு கொஞ்சம் தூரம் போனால் அந்த பக்கம் கொஞ்சம் பெருசாகிடும் ரோடு அப்படின்னு தான் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் இந்த ஏரியாவில் தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு, இன்னும் ரோடு ரொம்ப சின்னதாக போகுது. இல்லையே சரியில்லையே, கரெக்டாக அங்கே போயிடலாம் கேட்டேன். நான் பண்ண தப்பியே இங்கே சரியில்லைன்னொன்னே இங்கே ஃபோன் பண்ணியிருக்கணும். ஆனால் இந்த மாதிரி ரொம்ப ரோடு ரொம்ப சரியில்லை, இது ரோடு கரெக்டான ரோடு தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். நான் பண்ண தப்பே அங்கே கேட்காம வந்தது தான். ஆனா ஒருத்தர் கூட தம்பி இதில் வண்டி போவாதுப்பா எங்கப்பா போற யாருமே கேட்கலீங்க. நானும் போயிட்டே இருக்கிறேன், அவங்களும் கண்டுக்கவே இல்லை. சரி ஏன்னா அந்த லாரியை பத்தி ஒரு நாலேஜ் இருந்தாச்சுங்களேன் கண்டிப்பா. இப்போ இங்க இந்த ஏரியாவில் ஏதாவது ஒரு டிரைவர் இருந்தா கண்டிப்பா சொல்லுவாங்க, தம்பி இதில் வண்டி போகாதுப்பா எங்கப்பா போற அப்படின்னு அட்ரஸ் கேட்டு, இந்த இங்கே இது இப்படி போகக்கூடாதுப்பா, இது வேற வழி அப்படிதான் போயிருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. எல்லா இடத்துலயும் ஒரு டிரைவர் வேணுங்கிறது பாருங்க. இந்த ஏரியாவில் பார்த்து உங்களுக்கே டவுட் வருது இல்லை, அப்போ எனக்கே கண்டிப்பாக வருது. ஐயோ பாரு அவங்க பா, வாழ்க்கையின் விளிம்புல இருக்குனே. புலம்பு 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 போங்கப்பா. ஐயோ சரி ஓகேண்ணா, நான் சொன்னேன் இல்லைங்க நம்ம டிரைவர் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ முன்னாடி ரெண்டு பேர் போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க டிரைவர் தான். ஸோ அவங்க நம்மகிட்ட சொன்னாங்க இந்த வழியில் பட இந்த கம்பெனியா, ஆமாங்க. ஸோ இதில் போய்க்கு இதில் இருந்து ஒரு இடம் வரும், அங்கேருந்து அப்படி போய்க்கு, அதான் உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னாங்க. இந்த இடத்துல தாங்க டிரைவரோட பவர். ஒரு டிரைவரோட கஷ்டம், ஒரு டிரைவரோட ஒரு ஃபீலிங்லாம் இன்னொரு டிரைவருக்கு மட்டும்தாங்க புரியும். இந்த இடத்துல தெரியாதனோடனே அவரே வந்து சொல்லிவிட்டு இப்படி போப்பா அப்படின்ட்டு அவர் பாட்டு அவர் போகிறார். ஸோ அந்த டிரைவருக்கு ரொம்ப நன்றி. நான் அவ்வளோ கேர்லெஸ்ஸெல்லாம் இருக்க மாட்டேன். இப்போ இந்த ரோடு பாருங்கள், இந்த ரோட்டில் லாரி வரும் தானே. இப்போ மேப் இதில் தான் காமிச்சிச்சு இது வரைக்கும் ஓகே, இந்த ஆட்டை தான் கன்ஃபியூஸ் ஆச்சு. நான் இதுலேருந்து நேராக வந்தாலும் சரி இந்த ரோடு நல்லா தானே இருக்குது, எப்படி போயிடும். நேராக போனால் கிரெயின் வேலை செய்வாங்களாம். இந்தவங்களாம் வர ரோடு நல்லா தானே இருக்கும். ஆக்சுவலாக நான் இங்கே கொஞ்சம் சந்தேகப்பட்டேன்னா இருக்காது, ஏன்னா சென்னை ஒவ்வொரு இடத்துல இப்படி தானே இருக்கும் அப்படின்னு நினச்சேன். போன தடவை வரும்போதெல்லாம் இதோட இதாவது பரவாயில்ல, ஊருக்குள்ளே போயிட்டேங்க லெஃப்ட் சைடு. அது நான் சொல்கிறேன் அப்புறம்ப்பா. எங்கே கிரெயின் வேலை பார்க்குறாங்க. More moments later.
சென்னை ஒவ்வொரு இடத்துல தான் அங்கே பிடிக்கவே மாட்டேது. ரோடு இந்த மேப்பு அந்த மாதிரி சொதப்பில்லாதான். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சில பல கிளிப்ஸ் சைடில் போடுறேன். அந்த மாதிரி சின்ன வண்டி இருக்கும் பிரச்சனை இல்லை, அதே இதே வண்டி அதில் போயிருந்தால் வாய்ப்பே இல்லைங்க. திருப்பதி ரொம்ப சிரமமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி. ஆனால் சென்னையில் பிடிச்ச விஷயம் நிறையா இருக்குது, அதே எனக்கு புதுசாக இருக்கிறனால அப்படி தோணுது. மேபி இங்கேயே இருக்கிறவங்களுக்கு இப்போ அஜித்லா அப்புறம் இங்கே தான் இருக்கான், அவங்களாம் இங்கே தான் வாழ்கிறான். தி லெஜண்ட் சரவணா ஸ்டோர் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்பா, சேவ பெரிய கடை. ஹீரோ மணி 12 மணி ஆயிடுச்சு, இதோ கீழே படுத்து தூங்கி ஆயிடுச்சு. எங்கே இருக்குதா சே இக்கடா இருக்கு அப்படின்ட்டா, ஏதோ நம்ம ஓடி அங்கே இருக்கு, இங்கே படுத்துட்ருக்கேன். சேமாட்டா எடுங்க. இங்கே ஒரு காமெடி பாருங்கள், வண்டி ஃபுல்லாக கேஸு ஆனால் அடிக்கிறது சிலிண்ட்ரு. இங்கே ஒரு ட்ரெய்லரில் அதோடா இப்போ நம்ம எப்படி போகிறது, அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா அம்ம, அதே இடத்துல தான் இப்போ நம்ம வண்டி எடுத்த டியூட்டி ஆரம்பித்தோம். இப்போ அதே இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டு இருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்காது, அது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வீடியோ அது மோஸ்ட்டாக கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பப்ளிக் எல்லோரும் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி லாரி திரும்ப முடியாமல் திரும்புமா, அந்த மாதிரி இடத்துல டூ வீலரில் எனக்கு என்ன அப்படின்னு போகிறத விட்டுட்டு, ஸோ இந்த மாதிரி வா பரிவேஸ் வா, ஏன்னா சிங்கிளாக தான் இருக்கார், ஸோ வா பார்க்குற அப்படின்னு ஒரு பார்த்தாருன்னு வச்சிங்களேன், எல்லா டிரைவர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த ஜாயிண்ட்டு எப்படி சுற்றுது பாருங்களேன், ரொட்டேட் ஆகுது. முன்னுக்கும் பின்னுக்கும் வருது, கேப் வருது. நண்பர்களே வெல்கம் பேக். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, நாயுடுபேட்டை இருக்கு பார்த்தீங்களா, அங்கேருந்து நம்ம கரெக்டாக நெல்லூர் பக்கமாக போயிட்டு இருக்கோம். இந்த வீடியோ நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் ஆகுது, அதாவது சென்னை டு ஹைதராபாத் இப்போ நம்ம போக போகிறோம். போன வீடியோ பார்த்தீங்களா, அதோட கண்டினியூட்டி வ்ளாக் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்கள் போன வீடியோ பார்க்கல, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஸோ மறக்காமல் செக் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆர்டராக புரியும் நம்ம என்ன மாதிரி வீடியோ போடுறோம், நம்ம வீடியோ எந்த மாதிரி அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு தெளிவாக புரியும், புதுசாக பார்க்குறேன் உங்களுக்கு. ரெகுலராக பாருங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ லாரி போது பாரு, லைட்டிங் நல்லா இருக்கா, நல்லா இருக்கு காய்ஸ். சென்னையில் செம வெயில், நான் பாய் போடும்போது ரொம்ப நொந்துட்டு அப்படியே வெயில், அப்படியே அந்த 12 மணி வெயில். அப்போ சென்னைனாலே வெயில் உங்களுக்கு தெரியும், 12 மணி வெயில் உச்சி வெயில் அடிக்குது. ஸோ அதில் வந்து பாய் போட்டுட்டு இருந்தேன், கூட ஒருத்தர் வந்தார் ஹெல்ப் பண்ணி போட்டார், பாய் போட்டேன். அப்படியே கீழே இறங்குற உடம்பு ஃபுல்லாக ஆனல், உடம்பு உள்ள ஆனல், ரொம்ப முடியல எனக்கு, அப்படியே கிருகிருன்னு வர மாதிரி ஆயிடுச்சு. படுத்தா போகுதுன்ற அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. கம்முன்னு உள்ளே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிட்டேன், நிலையில் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு. இங்கே வந்தால் ஆந்திராவில் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாடு தாண்ட வரைக்கும், சென்னை தாண்ட வரைக்கும் அந்த ஃபேன் ஓடிட்டே தான் இருந்துச்சு. சென்னை தாண்டி இங்கே ஆந்திராவுக்குள்ளே வந்தோடனே பாரு கிளைமேட் எப்படி இருக்குது, பச்சை பசேல்னு அழகாக சூப்பராக ஒரு கிளைமேட்டு. அது இல்லாமல் பேக போட்டமாக இருக்குது, வெயிலே சுத்தமாக இல்லை, இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி ஆகி போச்சு இருக்கு. நம்ம கூட வரவர் போன நாடாக வந்தவர் கிடையாது, இது இவர் வேறு ஒருத்தர், இவரும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். அப்புறம் உங்களை பற்றி சொல்லாமா, ஸோ அவர் வந்து இப்போ டிரைவராக நம்ம கூட வந்திருக்காரு, அதாவது டிரைவராக கிடையாது டிரைவர் தான், ஆனால் அவர் தெரிஞ்சுக்கணும், அவர் வந்து இந்த வண்டி ஓட்ட போகிறார் ரெகுலராக. இதுக்கு முன்னால் வந்து சாரி, அது சொல்கிறதுக்கு முன்னால் இதுக்கப்புறம் வீடியோ வந்து கொஞ்சம் முன்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா சிக்கல, அது காரணம் நான் கிடையாது, அவர் தான். ஏன்னா அவர் ஆல்ரெடி ஃபோட்டோஷூட்டில் ஃபோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து ப்ரோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன எடுத்தீங்க, நான் எடுத்தாரு உங்களுக்கு அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட்டாக அவர் கொஞ்சம் ட்ரை பண்ணி கொடுக்குறாரு. எனக்கு ரொம்ப ஒரு இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு, அப்படியே உடம்பு சிலிக்கிற சார் இந்த மாதிரிலாம் நமக்கு எடுத்து கொடுத்தா நம்ம சேனல் எங்கேயோ க்ரோ ஆகிருக்கு மேடம். ஏன்னா இது வரைக்குமே என் சேனல் நீங்கள் பார்க்குற எல்லா வீடியோவும் எப்போ நிறைய எஃபெக்ட் போட்டு எடுத்திருக்காரு, அது எல்லாம் நான் எதுக்கு இப்படி கத்துறேன், அதாவது உங்களுக்கு தெளிவாக கேட்கும் மைக் போட்டிருக்கேன், இருந்தாலும் அந்த இன்ஜின் சவுண்டுக்கு எனக்கு அது சவுண்டாக பேசினா மட்டும்தான் நல்லா வருது. ஸோ இது வரைக்கும் நான் பேச இது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு எடுத்தது எல்லாமே என்னோடய ஓன் ரிஸ்க்கு தான். சரி, அதனால தான் என்னால் புதுசாக எதுவும் யோசிக்க முடியல.
நம்ம லாரி ஃபீல் எழுந்துக்கிட்டு இதையே பார்த்துக்கிட்டு ரெண்டாவது அதையும் நல்லா இது பண்ணணும்னா கொஞ்சம் முடியல. அதனால தான் நம்ம சேனல் க்ரோவும் இல்லை, சரியாக வியூஸும் போகல. இந்த மாதிரி ஒருத்தர் நமக்கு ஒரு ஒரு கிடைக்கும் போது ஒரு என்ன சொல்கிறது, பசிலிக்கிறவனுக்கு பிரியாணி பண்ணுறதை கொடுத்த மாதிரி நல்ல ஒரு இதாக இருக்குது ஸ்டார்டிங்கு. ஸோ இந்த நடை போயிட்டு வந்தவொடனே நிறைய ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தோணுச்சு, வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மொத்தம் எத்தனை கிலோமீட்டர்னா 800, இன்னும் நமக்கு 53 கிலோமீட்டர் இருக்குது. நெல்லூர் ஓங்கல் 158 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம ஓங்கல் அதாவது 158, அதுலேருந்து ஒரு 10-20 கிலோமீட்டர் வரும், இன்னொரு 200 கிலோமீட்டர் லெஃப்ட் திரும்பிடுவோம் ஹைதராபாத் ரோடுக்கு. அதுலேருந்து நேர் ஒரே ரோடு ஹைதராபாத் தான். நான் உங்களுக்கு போன வீடியோ காமிச்சிட்டேன், ஓரளவுக்கு தான் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக காமிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது, ஏன்னா அவர் கூட அவர் இருக்காரு. ஸோ அந்த நம்பிக்கையில் சொல்கிறேன், இந்த நல்லா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் போன வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஸோ அதோட இன்னும் கொஞ்சம் அப்கிரேடாக இந்த வீடியோ இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு.